இஸ் டேடெவில் பண்ணிங்க இந்த ஷூட்டிங் இப்போ ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு திருப்பி இது பப்ளிக்காக நடக்கிறதுனால இப்போ நிறைய செட் ஃபோட்டோஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா சேர்த்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பிரேக் டவுனாக பார்த்துருவோம். ரொம்ப நாள் நடக்கிறதுல ஏகப்பட்ட செட் ஃபோட்டோஸ் லீக் இருக்கு. முன்னிருந்ததெல்லாம் நம்ம பெருசாக பிரேக் டவுன் பண்ணல, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ இருக்குது. அதனால இந்த விடையில முடிஞ்சளவுக்கு நான் செட் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறே பண்ணுறேன். நம்ம ஜான் பிரெண்டால் பனிஷர் அவரோட ஃபர்ஸ்ட் லுக்குமே இப்போதைக்கு கிடச்சிருக்கு. தலை உடம்புல பிளட் இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. எம்சியோட ஆர்டிட் சீரிஸ் அது வரப்போது. நெட்ஃபிளிக்ஸ் அளவுக்கு நல்லா ஆர்டிட்டாக தான் சீரிஸ் கொடுக்க ட்ரை பண்ண போகிறாங்க மார்வல். அடுத்து இந்த நெட்ஃபிளிக்ஸோட டிஃபரெண்டாக ஆக மொத்தமே எம்சியு டைம்ல எனக்கு கேனன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்வல் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி அவங்க டைம்ல இந்த சீரிஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன் எந்தெந்த டைத்தில் நடக்குதுன்னு சீரிஸ் வர சமயத்தில் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும். அப்படி பார்க்கலாம், பாருங்க, அப்படி பார்த்தவங்க ரீ வச்சு பண்ணுங்க. அப்படியே இந்த செட் ஃபோட்டோ சைடு வந்தோம்னா டேர்டெவில் அண்ட் பனிஷர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபைட் பண்ற மாதிரியும் சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க யார் எடுத்து ஃபைட் பண்றாங்கன்னா ஆன்டி விஜிலன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் எடுத்து ஃபைட் பண்றாங்க. பிகாஸ் ஒரு சில எண்டிங்ல டீஸ் பண்ணிருப்பாங்க நம்ம கிங் பின் நியூயார்க்கோட மேயர் நிக்க போற மாதிரி. இதுல அவர் நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ற பேர்ல தன்னோட வேலைக்கு தலைவலியா இருக்கிற விஜிலன்டிஸ் ஆன்டி விஜிலன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு டீம் கிரியேட் பண்ணி இருக்க எல்லா விஜிலன்டிஸும் போட்டுதல் போறாரு. கொஞ்ச நாளைக்கு முடி ஒரு செட் வீடியோ கிடைச்சிருந்து நம்ம பனிஷர் ஒயிட் டைகர் போட்டு தர்ற மாதிரி. ஒயிட் டைகருமே கிட்டத்தட்ட ஒரு விஜிலன்டிஸ் போயிடுற மாதிரி. நிறைய பேர் பனிஷர் ஏன் ஒயிட் டைகர் போட்டு தர்றாங்க ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாங்க. இப்பதான் தெரிஞ்சது பனிஷரே கிடையாது. இந்த ஆன்டி விஜிலன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் தான் பனிஷர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தெரியுறாங்க. பனிஷரோட அந்த லுக்ல தான் விஜிலன்டிஸ் ஹன் பண்றாங்க. அது அந்த டீமோட ஹெட்டா காமிக்கலுக்கு கேரக்டர் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆபிசர் கோல்நாத்ன்ற அதே கேரக்டர் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்மி ஏரல்ன்ற அந்த ஆக்டர் தான் இந்த கேரக்டர் பிளே பண்றாரு. விஜிலன்டிஸ் இருக்கக்கூடிய கேரக்டர் காமிக்ல ஒரு காமிக்ல பெஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் கம்பட் அண்ட் ட்ரெயினட் பாக்ஸர். கன் யூஸ் பண்றதுலயுமே பக்க ட்ரெயினடான ஒரு பர்சன். கன்ன வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவார் அவர். இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஒரு ஹெட்டாவா அவர் தான் இருக்காரு. இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்குமே கிடைச்சது. அட் சேம் டைம் இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட அந்த லோகோவுமே ரிவீல் ஆயிருக்கு நமக்கு. அவங்க ஏதோ நம்ம பனிஷர் அண்ட் டேடெவில் நிக்கிறாங்க. இந்த சீரிஸோட ஸ்டோரியும் அப்படி தான் போக போகுது. கண்டிப்பா பனிஷர் எடுத்து நிக்கிறதுக்கு காரணம் தண்ணியும் போடுதல் இவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அட் சேம் டைம் தன்னோட லுக்க யூஸ் பண்ணி இவங்க இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்கறதுனால அவங்க ஏத்து நிப்பாங்க. டேடெவில் அண்ட் பனிஷர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்றது சீன் சீரிஸ்ல பாக்கும்போது பத்திக்கிட்டு எரியும். ஒரு பத்த டேடெவில் பனிஷர் ஸ்பைடர்மேன் இவங்க விஜிலண்டி தான். நியூயார்க் சுத்தி இருக்கிற விஜிலண்டிஸ் மொத்த பேரையும் ஒழிக்கிறதுக்கான வேலையை நம்ம கிங் பின் பாக்குறாரு. கிங் பின் இந்த சீரிஸ்ல இருந்து பயங்கரமா கம்ச்சா நல்லா இருக்கும். அவர் பதில் ஒரு பேடஸான கேரக்டர். அவர் ஒரு வில்லன் தான உலகத்தை அடிக்க போறனா அவர் கிளம்ப மாட்டாரு. அவர் பதிலுக்கு பணம் சம்பாதிக்கணும். அட் சேம் டைம் இவரை பார்த்து எல்லாருமே பயப்படணும். இந்த கிரைம் லீடரா நியூயார்க்ல நடக்கிற எல்லாத்துக்கு பின்னாடியும் இவர் தான் இருப்பாரு. ஒரு மிகப்பெரிய கிரைம் லீடரா இருக்கணும்னு நினைப்பாரு. தனக்கு கீழே ஒரு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவே வச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதை தட்டி கேட்கிற விஜிலாண்டிஸ் மொத்தமா ஒழிக்கிறதுக்கான ஒரு வேலை இறங்கியிருக்காரு. அதுல இந்த ஒரு சீரிஸ் ரெண்டு சீசனா பிரிக்க போறாங்களா ரூம் அப்படிச்சு இருக்கு. ஏன்னா 18 எபிசோடு இருக்க போது அது கண்டிப்பா ரெண்டு சீசனா பிரிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஸ்பைடர்மேனுமே ஒரு ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோ தான். ஒரு விஜிலாண்டி தான். ஸ்பைடர்மேன் 4 கண்டிப்பா ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோ மூவியா தான் இருக்க போதும்னு சொல்லிட்டு இதுல இருந்தே கன்ஃபார்ம் ஆகுது. சோனிக்கு மார்வலுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் மார்வல் வின் பண்ணிருந்தா ஸ்ட்ரீட் லெவல் மூவி, சோனி வின் பண்ணிருந்தா மல்டிவர்ஸ் லெவல் மூவி. அமத்து பேருக்கு மார்வல் வின் பண்ற மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா ஸ்பைடர்மேன் 4 ஸ்ட்ரீட் லெவல் ஹீரோ மூவியா தான் இருக்க போகுது. ஸ்பைடர்மேன் 2025 டு 2026 போக வாய்ப்பு இருக்கு. ஆனா டேடெவில் சீரிஸ் நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் பாத்துருவோம். அடுத்து இன்னொரு ரூமரும் இருக்கு. இதுல இறந்து போன அந்த ஒயிட் டைகர் ஆக்டர் அயாலாவா தான் இருக்கணும். அப்படி அவர் தான் கியூரோட அந்த ஒரு மேண்டில அவரோட பொண்ணு எடுக்கலாம். அவங்க பேர் ஏவா. இந்த ஒயிட் டைகருக்கு ஒரு கிரீன் கலர் ஆம்லெட் மூலமா தான் அந்த பாக்ஸ் கிடைக்கும். அது அடுத்த ஏவா கைக்கு போக நியூ ஒயிட் டைகரா ஏவா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆனா அவங்க தான் அடுத்த ஒயிட் டைகரா வருவாங்க காமிக் படி பாத்தீங்கன்னா. இந்த ஒரு கேரக்டர்ல எந்த ஒரு ஆக்டர்ஸ் பிளே பண்ண போறாங்கன்னு ரூமர் இருக்கு. நம்ம ஜென்ன ஒட்டிகா தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இவங்க மட்டும் இந்த கேரக்டர் பிளே பண்ணிட்டாங்கன்னா எம்சியூல இவங்க ரெண்டாவது கேரக்டர் பிளே பண்றாங்க. அதே அயன் மேன் 3 ஒரு சின்ன கேரக்டர்ல வந்திருப்பாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த அப்டேட்ஸ் முடிது. இந்த வீடியோ முடிது. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். டாடா, பை கைஸ்.